ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளரிக்காய் பச்சடி தான் பண்ண போகிறேன். நம்ம ஓணம் சத்திய ரெசிப்பியில் தேர்ட் ரெசிபி இது. ஃபஸ்ட்டு அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிடுறேன். இதுக்கு வந்து நான் வெள்ளரிக்காய் வந்து ஹாஃப் கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது தயிர் வந்து 6-7 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் உப்பு. இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து தேங்காய் வந்து 1-3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் வந்து கடுகு, அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். சரி, வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து இந்த வல்லரிக்காய் வந்து எடுத்து போட்டு போகிறேன். போட்டு இதில் வந்து 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஆல்ரெடி வல்லரிக்காயில் தண்ணி அதிகமாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இதில் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். போட்டு இந்த வல்லரிக்காய் வந்து நல்லா வேகட்டும். இது வந்து ஸ்லோலே வச்சு மூடி வச்சு வேக வைங்க. நம்ம அது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காயெலாம் அது தேவையானது வந்து அரைச்சிடலாம். இது வந்து தேங்காய், பச்சை மிளகாய், ஜீரகம், கடுகு, கருவேப்பிலை, இது மூணு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அரைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கணும். அந்த வந்து அந்த சைடில் வந்து வல்லரிக்காய் வெந்துட்டுருக்கு. அது வெந்தோடனே இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். நம்ம பார்த்துடலாம் வல்லரிக்காய் வெந்துருச்சானு. பாருங்கள், வல்லரிக்காயெலாம் நல்லா வெந்திருக்கு. வல்லரிக்காய் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் எடுத்து ஊற்றிடலாம். தேங்காய் அரைச்சி வச்சு தான் இதில் ஊற்றிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து கொதிக்கக்கூடாது, ஸ்லோலே வச்சுட்டு 1-2 நிமிஷம் இருந்த பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் எடுத்து ஊற்றிடலாம். இதை சூடு ஆறின பிறகு தான் தயிர் ஊற்றணும். இங்கே பாருங்கள், கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி மூடி வச்சுருங்க. இது சூடாகிட்ட பிறக்கும் இதில் வந்து தயிரை வந்து ஊற்றிடலாம். இங்கே பாருங்கள், இப்போ இது நல்லா சூடாகிடுச்சு. இதில் வந்து நம்ம வந்து இந்த தயிரை ஆட் பண்ணிடலாம். தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இதை வந்து தாளிச்சிடலாம். இங்கே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிட போகிறேன். இப்போ எண்ணெய் சூடானே இந்த கடுகு, கருவேப்பிலை, இந்த காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டுடலாம். அதில் கரெக்டாக இருக்குது. இப்போ இது தாளிச்சம், இதை வந்து தாளிச்சதை எடுத்து இதை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான் நம்மளோட வல்லரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. நீ நான் உங்களுக்கு சர்வ் பண்ணும்போது காட்டுறேன்.